அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் கும்பராசியானது கடகராசிக்கு ஆயுஸ்தானமான எட்டாம் வீடாக அமைவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இந்த குரு பயிற்சியானது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்க சுப விரயத்தையும் தனநிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரும் நல்ல பயிற்சியாகவே அமையப்போகிறது இந்த குறுப்பயிற்சியில் கடகராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் அளிக்கப் போகிறது ஓய்விற்கும் குடும்பத்தை கவனிக்கவும் நேரம் ஒதுக்காத நிலையை இருக்கப் போகிறது இதனால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்த இயலாது பணிகள் காரணமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கும் என்பதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அதே சமயம் கடுமையான பணிகள் தரும் அசதி காரணமாக நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளவும் நேரலாம் எனவே பொறுமையாக செயல்படுவது இந்த குறுப்பயிற்சி நல்லது தேவையற்ற வார்த்தைகளையும் பேசிவிட வேண்டாம் காதல் மற்றும் திருமணம் கடகராசி காதலர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க போகிறது மேலும் மன ஒற்றுமை காரணமாக இருவருக்கிடையே அன்யோன்யமும் போகிறது நிதி நிலைமை நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது இருப்பினும் கடின உடைப்பின் மூலம் எழுத்துத்துறை நடிப்புத்துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சாதனை படைக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது மேலும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கணிசமான வருமானத்தை காணப்போகிறீர்கள் உங்களின் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கி அதன் மூலமும் நன்மையடையப் போகிறீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் ஆதரவு தரும் வகையில் இருக்க வாய்ப்பில்லை சக பணியாளர்களுடன் சில கருத்து வேறுபாடு வாய்ப்புள்ளது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வதே இந்த காலகட்டத்தில் நல்லது பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படலாம் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் ஏற்றம் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் சிலர் கடன் வாங்கி சுயதொழில் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் முதலீடுகள் லாபமளிக்கும் சிறப்பாகவே இருக்கும் வாடிக்கையாளர்கள் ஆதரவும் சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் முன்னேற்றமும் கிட்டப்போகிறது இந்த குறு பயிற்சியில் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடலுக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டம் உணர்ச்சி வசப்பட்டும் படாதீர்கள் கோபத்தையும் கட்டுப்படுத்துங்கள் மன அமைதியாக வைத்துக்கொள்ள முயலுங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வைப்பது உங்களது உணவு முறையாகும் எனவே அஜீரண கோளாறு தன் உணவை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சில விஷயங்கள் பாதகமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையப்போகிறது சில பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள பிரதோஷ வழிபாடு நன்மை தரும் நன்றி